எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, கடாய் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 1 கேப்சிகமும் 1 பெரிய வெங்காயமும் இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் முதல்ல பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து ஓரளவு வதங்கினதும் கேப்சிகமையும் சேர்த்து ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது ஓரளவு வெந்ததும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம கிரேவியோட கடைசியில் நம்ம ஆட் பண்ணலாம். இப்போது அதே பேனில் 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 4 வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது 1 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. வதங்கினதும் இதில் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதில் 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ நான் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2 கப் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்துட்டு 10 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருங்க. இப்போ சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள்ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது 10 முந்திரி பருப்பை 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சு மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்தா உங்களுக்கு குழம்புக்கு நல்லா ரிச்னஸ் கொடுக்கும். இப்போ அடுத்து லெமன் ஜூஸ் வந்து 4 டிராப் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுட்டு கடைசியாக கஸ்தூரி மேத்தி நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி சேர்த்துருங்க. இது கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் உங்களுக்கு கடையில் வாங்குகிற அந்த கடாய் சிக்கன் டேஸ்ட் வரும். இப்போ இது லைட்டாக வத்துனதும் கடைசியாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த கேப்சிகமையும் வெங்காயத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.